ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சமோசா ரெசிபி தான் நான் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. சப்பாத்தி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கூட கொஞ்சம் வெங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேணுன்றவங்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெய், சோம்பு, சீரகம், கூட நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ நீங்கள் பாயில் பண்ணி மேஷ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கூட இந்த மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் வந்து மைதா ஒரு ஸ்பூன் இதை நான் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக கரைச்சி வைக்கணும். அதனோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கும்னா கட்டி இல்லாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா சமோசா பேக் பண்ணுறதுக்காக, க்ளோஸ் ஆகிறதுக்காக. இப்போது அந்த சப்பாத்தியை வந்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவுலேயும் செய்யலாம், அப்படி இல்லைனா இது கூடவே கொஞ்சம் மைதா, நான் கோதுமை மாவு தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் மைதா கூட கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்தும் செய்யலாம், இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு சப்பாத்தி மாவில் தான் செஞ்சேன், திடீர்னு தோணுச்சு அதனால் நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீல் பண்ணுறதுக்கு அந்த கார்னர் ஃபுல்லாக அந்த மைதா வந்து தடவிக்கோங்க, இந்த ஷேப்பில் கொண்டு வாங்க. நான் ஒரு கையிலே நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி காட்ட முடியல, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த ஃபில்லிங் வச்சுருக்கேன், அந்த கார்னர் எல்லாம் அந்த மாதிரி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் அது வேக வச்சு எடுத்தும்போது நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.